ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில இன்று நடக்கும் லீக் போட்டியில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போறாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியை கண்டிப்பா நான் டக் அவுட் செய்வேன் அப்படின்னும், இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளையுமே வீழ்த்தி நாங்க கண்டிப்பா அரையிறுதிக்குள்ள நுழைவோம் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஆல்ரவுண்டர் ஒருவர் பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பையில் இன்று நடக்கும் போட்டியில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில இங்கிலாந்து அணி தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆராய்ப்பு ரொம்பவே கடினம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால அவங்க தங்களுக்கு மிச்சம் இருக்க இரண்டு லீக் போட்டிகள்ல இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளையுமே வீழ்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சொந்த நாட்டுல போட்டி நடக்கிற காரணத்தினால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கும். இந்த போட்டி குறித்து பேசியிருக்கிற இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான மொயின் அலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில விராட் கோலி கூட இணைஞ்சு விளையாடி இருக்கிற காரணத்தினால அவரை பற்றின பேட்டிங் நுணுக்கங்கள் எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். அவரை கையாள்றதுக்காகவே நான் ஒரு சிறப்பான திட்டங்களையும் கையில வச்சிருக்கேன். அதை பயன்படுத்தி கண்டிப்பா அவர் நான் நக் அவுட் செய்வதற்கு எல்லா முயற்சியும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்திய கிரிக்கெட் அணி அதிகமான ஸ்கோர் குவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு விராட் கோலியோட பங்கு முக்கியமா இருக்கும். விராட் கோலி சீக்கிரமே அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்திய அணியை வெல்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும். இருந்தாலும் இதற்கெல்லாம் கடுமையான உழைப்பு தேவை அப்படின்னு மொயின் அலி வந்து பேசியிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில ரொம்பவே வலுவான அணியா எதிர்பார்க்கப்படுற இந்த இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகளும் மோதிர போட்டி ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தன்னுடைய அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துல, கடந்த வருடம் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு தோல்வியை சந்தித்த போட்டிகளை பத்தின குறிப்புகளை எல்லாம் அதுல பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த தொடர்ல இந்தியாவை எப்படி இங்கிலாந்து அணி வீழ்த்துறாங்களோ அதே போல இன்றைய போட்டியிலும் இந்திய அணியை இங்கிலாந்து ஈஸியா வீழ்த்துவாங்க அப்படின்னு அவங்க வந்து தொடர்ச்சியான பதிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்திய ரசிகர்கள மேலும் சீண்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்றைய போட்டியில இந்திய அணி இதற்கெல்லாம் சேர்த்து இங்கிலாந்து அணிக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.